பார்த்திபன் சார், சல்யூட் டு யூ. கிட்ஸ் மட்டும் பார்க்க முடியாது, அங்கங்க கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் போட்டிருக்காங்க. பட் ஓவராலாக எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். சூப்பர் அட்டம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். அவரோட எப்படி சொல்கிறது, எமோஷன்ஸு, அவரோட க்ரியேட்டிவ் ஸ்டோரி எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி. ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவர்லேயே வந்து அழ வச்சிட்டாரு. கண்டிப்பாக அந்த படத்தோட மேக்கிங் பார்க்கும்போது அடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸுமே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது வந்து இந்த படத்தில் தெரியுது. ஏன்னா நிறைய படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸுமே ஒர்க் பண்ணுறாங்க, பிஹைண்ட் த கேமரா வந்து அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட வழிகள் என்ன, அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க அப்படின்றத வந்து இவர் காமிச்சிட்டாரு. அது இல்லாமல் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. மியூசிக் வேறு லெவல், ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லவே வேண்டாம். பார்த்திபன் சார் இப்படி ஒரு முயற்சி எடுத்தது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லைங்க, உலக அளவில் சினிமா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய 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 கிஃப்ட் தான் சொல்லும். அவர் நமக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப கிஃப்ட். அந்த முன்னேறணும்னு நினைக்கிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள் சார். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தோல்விகள்லாம் வந்து தோல்விகளே கிடையாது, வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ படத்தை வந்து பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ பார்த்திபன் சார், சான்ஸே இல்லை, கலக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். சார் அது வந்து ஏ சர்டிஃபிகேட்டாக ஒன்றும் பார்க்குற, அது வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர முடியாதுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இருக்கும் தவிர தப்பான ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயங்கள் தான். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அது மேபி அவங்க சென்சார் ரூல்ஸ்க்காக இருந்துக்கலாமே தவிர தப்பான விஷயங்கள் படத்தில் எதுவுமே கிடையாது. தைரியமாக ஃபேமிலியோடவே வந்து பார்க்கலாம் நீங்கள். அதுதான் சார் அவர் பண்ண பெரிய ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். ஏன்னா எல்லா படத்துலையுமே நம்ம வந்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேக்கிங் பார்ப்போம். பட் இது மேக்கிங் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்காருல, பிரில்லியண்டான மூவ். ஏன்னா அதுலேயே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ அதில் ஒரு அவர் மட்டும் இல்லை அந்த டீமே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது வந்து அதை பார்த்தே அழுதுட்டோம் சார் நாங்கள். நான் கண்டிப்பாக லிட்டலாக எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. படத்தை பார்த்து கூட அந்த அளவுக்கு ஃபீல் ஆகி அழுக வரல, பட் மேக்கிங் பார்த்து ரொம்ப 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 மனசு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் எஸ், அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து படமாக இப்படி வெளியானது. இன்றைக்கி மக்கள் இவ்வளோ பேர் வந்து கண்டிப்பாக எவ்வளோ படங்கள் நம்ம பார்க்குறோம், கமர்ஷியலாக வந்து ஹிட் ஆகிற படங்கள்லாம் பார்க்குறோம். பட் இந்த மாதிரி படத்தை வந்து நம்ம தூக்கி கொண்டாடணும். ஏன்னா அடுத்து வர இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து இதுலேருந்து ஒவ்வொரு விஷயம் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வந்து படத்தை பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக சார், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு நான் லீனியர் மூவி வந்து இப்படி ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்க முடியுமான்றது வந்து எனக்கு புரியவே இல்லை. அந்த மேக்கிங் பார்த்ததுனால தான் ஓகே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது புரிஞ்சுது. அண்ட் இன்னும் நிறைய மக்களுக்கு புரியறதுக்காகவே தான் இந்த மேக்கிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பரான விஷயம், அவார்ட்ஸ் எல்லாம் மீறி இது மக்களோட மனசு போய் பயங்கரமாக டச் பண்ணிவிடும், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது இதில். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 23 தடவை இதை முயற்சி பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த 23 தடவை எடுத்து இப்படி இவ்வளோ முயற்சி, இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்களே அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்கும் அதை ரொம்ப கண்ணு கலங்கிடும். அந்த 23வது முயற்சியில் தான் அவங்களோட வெற்றி கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த மேக்கிங் வீடியோ நீங்கள் பாருங்கள், ஆடியன்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் படம் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆரம்பிக்கும். எங்கேயுமே வந்து நமக்கு ஒரு இது வந்து சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதே தெரியாது. அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கதைக்குள்ளே அப்படியே போயிடுவோம், ட்ராவல் ஆகிடுவோம். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா விமன்ஸ் வந்து பாருங்கள். தேங்க்யூ. மெசேஜ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி, அதாவது கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் குழந்தைங்க, அதாவது நான் சொல்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும்தான், பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அபியூஸ் நடக்கிறது கிடையாது, ஆண் குழந்தைங்களுக்கும் இருக்குது இந்த மாதிரிங்கிறத வந்து இதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். இல்லை எல்லா விமனும் இதை வந்து பார்க்கணும், இதில் எதுவும் தப்பான ஒரு இதில் இல்லை. நார்மலாக அந்த இடத்துல நமக்கு என்ன தேவையோ அந்த கண்ணோட்டத்தில் தான் அதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதே ஃபீல்டில் நானும் இருக்கேன், சேம் ஃபீல்டில் தான் நானும் இருக்கேன். ஸோ ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கும் தெரியும். அவர் அந்த சிங்கிள் ஷாட் எடுக்கிறதுக்குள்ளே அந்த லாஸ்ட் மினிட்டு எவ்வளோ ஹாப்பியாக நாங்கள் முதக்கொண்டு போட்டு காமிச்சதுனால எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு. அது சிங்கிள் ஷாட்டில் தான் எடுத்திருக்காங்க, மற்றபடி மேக் பண்ணி எதுவுமே எடுக்கலை. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்கவுங்க கதை பாத்திரத்தை கரெக்டாக அவங்கவுங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம், நீங்கள் வேணால் பாருங்கள். 2 மணி நேரம் போனது தெரியல உண்மையிலே, திரும்ப ஒரு தடவை பார்க்கணும் தான் தோணுதே தவிர்த்து போர் அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி இல்லை. மியூசிக் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. நாங்களே வந்து ரொம்ப வெயிட் பண்ணி அவரோட மூவி பார்த்துருக்கோம். மெசேஜ் வந்து அவரோட லைஃப்பில் அந்த சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டங்கள் வந்து அவர் இது மூலமாக காட்டியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருக்கு. ஷியோர் தாராளமாக பார்க்கலாம். கண்டிப்பாக அடல்ட்ஸ் ஒன்லி படம் அது. ஸோ 18+ இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த மூவியை பாருங்கள். நான் ரொம்ப நல்ல மெசேஜ் இருக்குது, ரொம்ப நல்ல மூவியும் எடுத்திருக்காங்க. ஓகே, ரொம்ப நல்ல மெசேஜ் இருக்குது, அது சாங்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் என்ன மெசேஜ்னு. அந்த பாவம் செய்யாதிருமானமே, அதுக்காக தான் நீங்கள் மூவி வந்து பார்க்கணும். எல்லாருமே வந்து பார்க்கலாம், அழகாக இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகாமல் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க.
அதுதான் ப்ரோ, நம்ம எதாவது தப்பு செஞ்சா அதுக்கு ரிவெஞ்ச், அதுக்கு வந்துட்டு நம்ம அனுப்பி வைப்போம் அப்படின்றது தான் கதை. அழகா கொண்டு போயிருக்காங்க. மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.